தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் 2,235 கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதவி ஸ்டாலின் மதுரையில் இருந்து தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் திண்டுக்கல் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மகளிர் சுய உதவி குழுவினர்களுக்கு வங்கி கடனுக்கான ஆணைகளை வழங்கி வருகின்றனர். அமைச்சர் ஐ பெரியசாமி பேசும்போது, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய லட்சம் கணக்கான பெண்களுக்கு 2,000 கோடி கடனுதவி வழங்குகின்ற விழாவை தமிழ்நாட்டின் வருங்கால தம்பி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு பல முத்தான திட்டங்கள் செயல்படுத்தியது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. வேறு எந்த தலைவருக்கும் உதிக்காத எண்ணம், பெண்கள் சொந்த காலில் இருக்க வேண்டும், அதனால் மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தை கொண்டு வந்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதி. 4 கோடி பெண்கள் உள்ளனர், அனைவருக்கும் வேலை கிடைக்காது, தர்மபுரியில் மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் முதல் முறையாக கொண்டுவரப்பட்டது. அதன் தொடர்ச்சிதான் இந்த திட்டத்தை தம்பி உதயநிதி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். சுய உதவி கடன் கோடிக்கணக்கில் கொடுக்கப்பட்டு வருகிறது, சில குழுக்களுக்கு கோடியை தாண்டியே கொடுக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் கந்து வட்டிக்காரர்களிடம் இருந்து கடன் வாங்குவதை தவிர்த்து கூட்டுறவில் இருந்து கடன் வழங்கப்படுத்தப்பட்டு வருகிறது. படித்தவர் படிக்காதவர் என அனைவருக்கும் ரூபாய் 1,000 வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1,000 வழங்கும் திட்டத்தை ஸ்டாலின் தொடங்கினார். உதயநிதி சிறப்பாக நடத்தி வருகிறார். 60 வயதுக்கு மேல் உள்ள ஆண் பெண்களுக்கு ஓஏபி அதிகமான நபர்களுக்கு வழங்கிய ஒரே மாநிலமாக தமிழகம் உள்ளது. மக்களுக்கான அரசு அனைவருக்குமான அரசாக இருக்கிறது. எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும். மத்திய அரசிடம் கையேந்தாமல் நமது மக்கள் வரி பணத்தால் எல்லா திட்டங்களையும் செய்ய முடியும் என்பதை செய்து காட்டியவர் முதலமைச்சர் ஸ்டாலின். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.